ஹரிவேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில இருந்தவங்க 50 வருஷத்துக்கு முன்னால ஓடி காணுங்களா? இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. எதை வேணாலும் புஷி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன், அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பாக்கணும், அதை பாக்க, அது என்ன பாக்க, இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தான். டக்குனு கம்பெனி வந்து மடியில பார்த்துருச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளிய எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புளிக்கு புளியோதரை? ஆமா ஆண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோதரை தயிர் சாதம் மென்பங்க எல்லாம் சாப்பிடுதுங்க. ஒரே கல்பில் முடிச்சுட்டேன். அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்ச சரு போய் சொல்ல. சரி போடுவா. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி போட்டு? கோயிலுக்கு வெளியே மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறாங்க. என்ன படிச்சிருக்கேன்? ஒரே ஸ்பெல்லிங் ரத்த கலரின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுற போச்சே. போய் நீ தானே போட்டு கொடுத்த, நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்க பொண்ணு நான் இல்ல, திரும்பி விழும். என்ன பண்ணுவ, என்னடா பண்ணுவ? ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல சொல்றி? உனக்கு என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல? இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா, பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துரு, எச்சத்தனமா பண்ணாத. லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். லவ் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், ஆனா நம்ம நட்பு கேக்குறவன் கேனனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சது கே சவிகுமார். நீ உள்ளுக்குள்ள ரத்த கலரின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுற போச்சே. எப்படி ஒரு குரங்கு புத்தியை காத்திருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கருணி கேர் வைத்திருந்த இவர் தலையை இருக்கையால் இழுத்து பிடித்து பசுமான புள்ளி திம்பருமன் கருக்கு 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 என கருத்து துப்பி இருக்கிறார் இவரான. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான? மன்னர் மன்னா, நான் தான் தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி, வீரத்திற்கும் ராஜதண்டரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவன். மாதம் தோறும் சம்பளம் வாங்குகிறாய் அல்லவா, வாங்கி கொண்டு பேசாமல் இரு, அல்லது வீட்டிற்கு போய் குப்பரப்படுத்தி உறங்கு. மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும் மதி. என்னை போல் கூப்பிடுதாயே. திருக்காணி திருக்காணி, கொஞ்சம் காப்பி தண்ணி கொண்டாந்து எல்லாருக்கும் குடுமா. என்ன ராக்கி, வெத்தல பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு. ஆமா காப்பி.
எனக்கு கழுத சாவி மாமா. ஐயோ டூப்பிடா. அட என்ன பொண்ணு பாக்க வரப்போ போயில போட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்ப பாரு மருமன் சட்ட பூரா கரையாடுச்சு. போயிலக்கிற போமா போய் துப்பிட்டு வாமா. அதான் துப்பிச்சுல எங்க திருக்கானிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிச்சு சிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. பல்லு 32 செங்கல் சோழல் வச்சு எரிச்சா மாதிரியா இருக்குமா? நான்சென்ஸ். அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஓ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ள கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகானே, சும்மா பாருங்க. பாட்டை கட்டணும் மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்தை பாரு. புரியுது புரியுது மாப்பிள, திருகாணி ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணுமா? அப்படி போய் ஒரு 4 வார்த்தை மணக்க மணக்க பேசிட்டு வாங்க. என்ன இது வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பாத்துட்டு போனாங்க, ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. பொண்ணுக்கு பிடிக்கல, ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு என்னடி ஐ லவ் யூ புத்து பாக்கத மாமா மலிச்சோம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா ஐயோயோ அவுளா ஐயோயோ இவுளா சாமி, நீங்க தான் இந்த ஓல்டேஜ் ஹோம் இன்சார்ஜ் தெரியாம அன்னைக்கு ஏமாத்திட்டேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? எங்க வார்ட் கவுன்சிலர் இங்க ஒரு அறை விடணும். சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் எப்படிங்க அறியறது? சரி நான் போறேன். ஒரு நிமிஷம், அது எதுக்கு என்ன பார்த்து அப்படி கேட்டீங்க? எது இல்ல, ஒருத்தர் அறியணும்னு சொன்னீங்களே, அது அது காலையில வார்ட் கவுன்சிலர் என்ன அறிஞ்சிட்டாரு, நைட் நீங்க அறிஞ்சீங்க. ஆனா அவர் அறிஞ்சதை விட நீங்க அறிஞ்சது ஸ்ட்ராங்கா இருந்தது, அழிச்சது. அதான் உங்களால அவர் அறிய முடியும்னு தோணுது. பிச்சுமணி பிச்சுமணி டே பிச்சு, எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சமணி நொச்சமணி நின்று வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கெழுத்து வந்திருக்காரு. இனிமே ஓ ரூம்ல தான் தங்க போறார் அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்குல இருந்திருக்கா? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் மட்டும் சேர்த்துக்க முடியா? உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் மட்டும் ஓகே. என்னவோ பண்ணி தொட நான் வர்றேன். டேய், ஏன் என்ன கட்டி போட்டிருக்கீங்க? கழட்டி விடுங்களா. பரதேசி சொல்றது என்னையா முடிக்கலையா? இனி பிரேக் பிடிக்காது என்ன போச்சு?
சிரித்து சிரித்து என்னை சிறையில் தாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்த சிரித்து சிரித்து என்னை சிறையில் தாய் பாட்டாவே படிச்சிட்டே பாரதி பாட்டா பாரதி பாட்டு ஓ ஒரு போட்டோ போதுமாடா அதை வச்சு பாத்துக்கிட்டே லைஃப் லாங் வாழ்ந்துருவியா அப்போ நாலஞ்சு போட்டு வாங்கிக்கீங்க அதெல்லாம் முடியாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பமே போடலாம் டேக் கேர் இந்த ஆட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும் போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற என்கிட்ட அது வச்சுதான் என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மருந்த வேற யாரு அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு இல்ல வேற யாரு நீ கொடுத்தா நானே செஞ்சுச்சேன் ரெண்டு இது ஒண்ணு ரெண்டையும் சேர்த்தா மூணு இல்ல நாலு ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும் அது பள்ளி கொடுத்து கணக்கு இது புருஷன் கணக்கு புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு இப்ப சொல்லி எத்தனை நாலு நீ ரெண்டு பக்கம் சிவப்பு ராசி இது என்ன தூக்கி நிக்குது பேஷன் உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்னை விட 20 வயசு ஜாஸ்தி அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன வெஜிடேரியன் மாத்திரை கல்யாணம் கழிச்சு வாஷி வச்சிருந்த என்ன வெஜிடேரியன் பண்ணி கல்யாணம் கழிச்ச பண்ண நினைக்கிறேன் பரையும் இருக்கிறே பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன் என்ன கடுப்பேத்தினே